சமைச்ச சாதம் ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இப்போ உதுத்துக்கிடுவோம். உப்பு கால் டீஸ்பூன், புளி தண்ணி. இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்த புளி கரைசல் இதை இதில் சேர்த்துடலாம். இப்போது போதும். இந்த அளவுக்கு சாதத்தை நல்லா கலரி கொடுத்துருவோம் புளி கரைசலோட. மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துருவோம் இதை. இதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இது புளி, உப்பு, மிளகாத்தூள். உப்பு, புளி, கரைசல், தனி மிளகாத்தூள், இது எல்லாம் சேர்ந்து இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இதை மூடி வச்சுருவோம். பிறகு பார்க்கலாம். சுத்தமாக இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுக்கு தண்ணியே இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியில் போட்டு வச்சுருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ கருகப்பிள்ளைய பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம நல்லா பொறிஞ்சு வந்துட்டுது. இப்போ நம்ம எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க, ஏன்னா பொறிச்சு எடுத்தோம் இல்லைங்களா. அதில் உள்ள எண்ணெய் அதுவே இது போதுமானது. நம்ம இது கலரி வச்சோம் இல்லைங்களா, இது ஊறட்டும் அப்படின்ட்டு இதை தாளிச்சிடலாம். வாங்க, எண்ணெய் சூடாயிட்டுது. கடுகு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, ஒரு கப்பு சாதம் தானங்க எடுத்தோம், அதனால மூணு காஞ்ச மிளகாய், கூடவே முந்திரி பருப்பு, வேர்க்கடலை. நல்ல வாசமா இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்க தாளிக்கும் போது கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணுங்க. இது கூடவே அரைச்ச மஞ்சள், மஞ்சள் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம சேர்த்து வச்சோம் இல்லைங்களா சாதம், அதை இப்போ இந்த கலவையில் சேர்த்துடலாம். இதில் முக்கியமாக இப்போ ஒன்று சேர்க்க போகிறோங்க. ஆமாம், சூப்பராக இருக்குங்க சாதம் இதை சாப்பிட்டீங்கன்னா. எடுத்து வச்சு என்னென்னா, நம்ம கருகப்பிள்ளை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு தான். நல்லா கலதி கொடுத்துடலாங்க. இப்போ சிம்லே வச்சுட்டு பண்ணுங்க, எல்லாமே பொறுமையாக பண்ணுங்க. அட்டகாசமாக வரும், சூப்பராக இருக்கும் இந்த சாதம். ஒரு கப்பு சாதம் இருந்தால் போதுங்க, அது கூடவே வந்துட்டு கருகப்பிள்ளை. ஆமாம், நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாம். கருகப்பிள்ளை சேர்த்துடலாம். எவ்வளோ ஈஸியாக கருகப்பிள்ளை சாதம் செஞ்சாச்சு பார்த்தீங்களா. ஆமாம், இந்த மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, விடவே மாட்டீங்க உங்கள் காலத்துக்கும் இது. ஆமாம், வர்றவங்கள்ட்டெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பீங்க, நான் பற்றியா எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டுன்னு. ஆமாங்க, அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிட்டுட்டு வந்துடலாம். கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போலவே இருக்குது. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன்.